வணக்கம் நண்பர்களே. உடல் சோர்வு, உடல் அசதி, பலகீனம், மூட்டுவலி, மூட்டு தேய்மானம், மலச்சிக்கல், மூலவியாதி, இரத்த குறைபாடு போன்ற பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் இந்த தண்ணியை மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்தாலே போதும், உங்களோட ஆயில் பெருகும், எந்த விதமான வியாதிகளும் உங்களை அண்டாது. அப்படி எந்த தண்ணியை நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. ஸோ முன்னாடி நாள் மீந்து போன சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடித்தாலே போதும், உங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது. அதாவது இதை வந்து பழைய சோறு, நீச்சத்தண்ணி, இல்லை நீராகார தண்ணி, இல்லைன்னா கஞ்சி தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தண்ணியில் அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. இது தெரியாமல் பலரும் இந்த தண்ணியை கீழே கொட்டிடுவாங்க. ஸோ இனி இந்த தண்ணியை கொட்டாதீங்க, குடிங்க, நிறைய நற்பலன்கள் கிடைக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீராகாரம்னு சொல்லக்கூடிய பழைய கஞ்சி தண்ணியில் நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய சாதத்தை காட்டிலும் அதிக அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்குங்க. இந்த கஞ்சி தண்ணியில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, அமினோ ஆசிட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய குறிப்பான ஊட்டச்சத்து என்ன அப்படின்னா, விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி. ஸோ நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் ஒரு டம்ளர் அளவுக்கான நீராகாரத்தில் நிறைஞ்சி இருக்கு. நீராகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு இது போல் முன்னாடி நாள் மீந்து போன சாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு நீராகாரம் வேணும் அப்படின்னா சாதம் வடிக்கும் பொழுதே கொஞ்சம் அரிசியை கூட போட்டு வடிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு கொஞ்சம் கூட சாதம் கிடைக்கும். அந்த சாதத்தை இது போல் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாதம் முழுவதுமாக மூழ்கிற அளவுக்கு நார்மலாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி முன்னாடி நாள் நைட்டே வச்சுடுங்க. இது வந்து குறைஞ்சபட்சம் 8 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணும். ஸோ நைட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. காலையில் எந்திரிச்சதும் இந்த தண்ணியை நல்லா சாதத்து கூட சேர்த்து பிசைஞ்சு விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியை மட்டும் நீங்கள் தனியாக இது போல் ஒரு டம்ளரில் வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் குடித்தாலே போதும். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இல்லைன்னா கருவாடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இதோட சுவை உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும். தேவாமிர்தத்தை விட அதிக சுவை தரக்கூடியது இந்த நீராகார தண்ணி. ஸோ நீராகார தண்ணி எடுத்துக்கிறதால என்னென்ன ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ நன்மைகளும் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் நார்மலாக சாப்பிடக்கூடிய சாதத்தை காட்டிலும் 21 மடங்கு அதிக அளவில் இரும்பு சத்து இந்த நீராகார தண்ணியில் நிறைஞ்சி இருக்குது. நீங்கள் டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு டம்ளர் அளவுக்கு நீராகார தண்ணியை குடிச்சிட்டு வந்தாலே போதும், அது வந்து உங்களுக்கு என்றைக்குமே ஹீமோக்ளோபின் குறைபாடாக வரவிடாது. உங்களோட உடல் முழுக்கவே இரத்த ஓட்டத்தை அதிக அளவில் உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ இரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கக்கூடியவங்க, இரத்த உற்பத்தி குறைபாடு இருக்கக்கூடியவங்க டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கு நீராகார தண்ணி குடிங்க, இரத்த குறைபாடு வராதுங்க. அதே போல் நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே இந்த சாதத்தை தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதால அதில் லட்சக்கணக்கான நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே உருவாகி இருக்கும். அது வந்து நம்மளோட வயிறு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, மிகச்சிறந்த மலம் இலக்கியாக செயல்படக்கூடியது. ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த நீராகார தண்ணியை சாப்பிட்டாலே போதும், அது வந்து உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை இலக்கி வெளியேற்றி மலச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்கும். அதே போல் இது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையுடையது. ஸோ உடல் சூடு ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க இந்த நீராகார தண்ணியை குடித்தாலே போதும், மல மலன்னு உங்களோட உடல் சூடு தனிய ஆரம்பிச்சிடும். உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. அதே போல் இந்த நீராகார தண்ணியில் வந்து மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் வலு கொடுக்கக்கூடிய தன்மை நிறைஞ்சி இருக்குது. ஸோ மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலின்னு முடங்கி போய் இருக்கிறவங்க
டெய்லியும் அதிக ஊட்டச்சத்தோட இருக்கக்கூடிய நீராகார தண்ணியை சாப்பிட்டாலே போதும், மூட்டு வலி வரவே வராது. எவ்வளவு கஷ்டமான வேலைகளை செஞ்சாலும் நீங்கள் உடல் வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னு துவண்டு போகவே மாட்டீங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளோட உறுதித்தன்மையும் அடர்த்தியவும் அதிகரிக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து நீராகார தண்ணியில் நிறைஞ்சி இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மூட்டு தேய்மானம் அடைஞ்சி அதனால் மூட்டு வலி, முதுகு வலின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான எளிமையான ஒரு ரெமடி தாங்க இந்த ரெமடி. இதை டெய்லியும் நீங்கள் சாப்பிடுங்க, நிச்சயமாக உங்களோட ஆயுள் அதிகரிக்கும். அதே போல் இந்த நீராகார தண்ணியில் வந்து விட்டமின் B12 நிறையவே இருக்கு. சோ யாருக்கெல்லாம் புரோட்டீன், விட்டமின், மினரல் குறைபாடு இருக்கோ அவங்க வந்து டெய்லியும் ஒரு டம்ளர் அளவுக்கான இந்த தண்ணியை சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், அவங்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடும் வரவே வராது. சோ இரும்புச்சத்து குறைபாடு இருக்கிறவங்க தவறாமல் இந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட உடலில் விட்டமின் B12 சத்தை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த தண்ணியை ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சோர்வு, உடல் அசதி, களைப்பு, பலகீனம் எல்லாத்தையுமே நிரந்தரமாக போக்கி கொடுக்குங்க. உடலுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை உற்பத்தி பண்ணி கொடுக்கக்கூடியது, உங்களை எப்போவுமே ஃப்ரெஷ்னஸ்ஸாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடியது. ஸோ ரொம்பவே எளிமைதான். இந்த நீராகார தண்ணியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் வரவே வராது. அதே போல் மூல நோய் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த தண்ணியை மட்டும் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வேற எந்த விதமான மருந்தும் தேவையே படாது. குறிப்பாக மூல வியாதி இருக்கிறவங்க இந்த தண்ணி கூட சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நல்ல பலன் கிடைக்கும். மூல வியாதியை முற்றிலுமாக குணமாக்கக்கூடிய ஆற்றல் வந்து நீராகார தண்ணியில் நிறைஞ்சி இருக்கு. அதே போல் அல்சர், புண்ணுன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் உண்டான புண்ணை குணமாக்க டெய்லியும் நீங்கள் நீராகாரத்தை சாப்பிட்டுட்டு வந்தாலே அது வந்து படிப்படியாக உங்களுக்கு வயிற்றில் உண்டான புண்ணை முற்றிலுமாக ஆற்றி கொடுக்கும். ஸோ வாய்ப்புண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான நிவாரணத்தை தரக்கூடியது. வாய்ப்புண் மற்றும் அல்சர்னு சொல்லக்கூடிய வயிற்று புண் பிரச்சனையால் அவஸ்தப்படுறவங்க டெய்லியும் நீராகாரத்தை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு டம்ளர் அளவுக்கான நீராகாரம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் சூடு தனியும் சிறந்த மலமிளக்கியாக செயல்படக்கூடியது, மூல நோயை முற்றிலுமாக குணமாக்கி கொடுக்கும், உடல் பலகீனம், சோர்வு, களைப்பு எல்லாத்தையுமே 100% குணமாக்கி உடலை புத்துணர்ச்சியாக்கக்கூடியது. அதே போல் விட்டமின் B12 குறைபாடை நிவர்த்தி பண்ணக்கூடியது, உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்புகளோட மூட்டுகளோட உறுதித்தன்மையவும் அடர்த்தியவும் அதிகரிக்க வச்சு மூட்டு வலியை குணமாக்கக்கூடியது. ஸோ நீராகார தண்ணியை இன்றைக்கே ரெடி பண்ணி சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே. அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சி இருக்கு. யாரெல்லாம் ருட்டீனாக நீராகார தண்ணியை சாப்பிட்டுட்டு வரீங்க, யாருக்கெல்லாம் ரொம்பவே நீராகார தண்ணினா பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.